திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். ஏழுமலையானின் அபிஷேக சேவையில் குடும்பத்துடன் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினார். தரிசனம் முடிந்ததும் கோயில் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் அளித்தனர். கோயில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து அவருக்கு மரியாதை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராஜீவ் நகர் பகுதியில் கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் சுட்டரிக்கும் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிப்பதற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகம் தணிக்க மோர் சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் கவுண்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அன்பழகன் ரஷ்யா தம்பதியின் மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்ணுக்கு 499 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். அரூர் அடுத்த ஹெச் தொட்டம்பட்டியில் இயங்கி வரும் தனிகார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி சந்தியா பயின்று வந்த நிலையில் 500க்கு 499 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். தன்னால் முடிந்த அளவு கடுமையாக படித்ததன் பலன்தான் இந்த மதிப்பெண் என்றும், தனது படிப்பிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்ததால் இந்த மதிப்பெண் தன்னால் பெற முடிந்தது என்று மாணவி சந்தியா நெகிழ்ச்சி அடைந்தார். வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். இப்ப நடந்த பொது தேர்வுல வந்து என்னுடைய மதிப்பெண் வந்து 499. தமிழ்ல மட்டும்தான் 99, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம். இது வந்து நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கிடைச்சிருக்கிறது. என்னோட அக்கா பேர் வந்து சமணேரி, அவ வந்து நான் பிளஸ் டூல வந்து 591 எடுத்தா. என்னுடைய அப்பா பேர் வந்து அன்பழகன், அவங்க வந்து விவசாயி. என் அம்மா பேர் வந்து ரஷ்யா, அவங்க வீட்டில் இருக்காங்க. என்னை சப்போர்ட் பண்ணவங்க வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் எனக்கு வந்து 499 கிடைச்சிச்சு. அதனால எல்லாருக்குமே நன்றி. திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் 559 தனியார் பள்ளிகள், திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து வாகனங்களும் இந்த ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் வாகனங்களில் பள்ளி முத்திரை பதிக்கப்பட்டுள்ளதா, அவசர வழி முறைப்படி இருக்கின்றதா, தீயணைப்பு கருவி காலாவதியாகாமல் இருக்கிறதா, முதல் உதவி பெட்டி வாகனத்தில் இருக்கிறதா போன்ற பல்வேறு ஆய்வுகள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மேற்கொண்டார். தொடர்ந்து பள்ளி வாகனத்தின் பின்புறம் விளம்பரங்கள் வைக்கக்கூடாது என பள்ளி தாளாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். பள்ளி மாணவ மாணவியர்கள் நலத்தினை கருத்தில் கொண்டு பள்ளி வாகனங்களை முறைப்படுத்திடும் வகையில் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி இன்று நடைபெற்றது. ஆலங்குடி, அறந்தாங்கி, இழுப்பூர் மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் இந்த ஆய்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தத் ரசூல் ஒவ்வொரு வாகனத்தையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர்கள் சிவகுமார், ஐஸ்வர்யா மற்றும் புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். ஆய்வு முடிந்த பின்பு தீயணைப்புத்துறை சார்பில் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வாகனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று விழிப்புணர்வு செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.